श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि भारद्वाजकुलाब्धिशीतकिरण श्री श्रीनिवासाद्गुरोः लब्धश्रीधरचक्रलाञ्चन विधिं रंगेन्द्रयोगीश्वरे विन्यस्तात्मभरं तदीयकरुणासंप्राप्तसज्ञानकं वंदे शांतिदमादियुक्तमनघं श्रीमाधवार्यं गुरुं स्वादयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहं स्तोत्रयामास योगीन्द्रस्तं वंदे यामुनाह्वयं नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः स्तोत्र रत्नत्ले 14वां श्लोकं सोल्लपोरोम् இதற்கு முன்ன கஸ்ரீஸ்ரீய பரமசத்துவ சமாஸ்ரய கஹ்புண்டரீக நயனஹா என்பதாக ஆரம்பித்து பகவத் அசாதாரணமான பிரஷ்னங்களாக கேட்டு அதுக்கு உத்தரம் பகவானே வாக சொல்லி பரத்துவத்தை பகவானுடைய பரத்துவத்தை வெளியிட்டார். இந்த ஸ்லோகத்திலையும் அதே மாதிரி பகவதா பரத்துவத்தை சொல்கிறதுக்காக பகவானுடைய பரத்துவத்தை சொல்கிறதுக்காக கஸ்யோதரே ஹரவிரிஞ்சி முகா பிரபஞ்சா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பதச்சேதம் பண்ணுறேன், ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம் சொல்லி பதச்சேதம் பண்ணுறேன். கஸ்யோதரே ஹரவிரிஞ்சி முக பிரபஞ்சா கோரக்ஷதி மமஜனிஷ்டச்சகஸ்ய நாபே க்ராந்த்வா நிகீர்ய புனருத்கிரதி த்வதன்யா கஹ்கேன சைஷ பரவானிதி சக்ய சங்கஹ. மறுபடியும் ஸ்லோகம் ஒரு தடவை வாசிக்கிறேன். கஸ்யோதரே ஹரவிரிஞ்ச முக பிரபஞ்ச கோரக்ஷதி மம ஜனிஷ்ட சகஸ்ய நாபே க்ராந்த்வா நிகீர்ய புனருத்கிரதி த்வதன்யஹ கஹ்கேன வைஷ பரவானிதி சக்ய சங்கஹ. கஹ்கேன சைஷன்னு ஒரு பாடம் இருக்கு, கஹ்கேன வைஷன்னு ஒரு பாடம் இருக்கு. அதே மாதிரி ஹர விரிஞ்சி முகான்னு ஒரு பாடம் உண்டு, ஹர விரிஞ்ச முக பிரபஞ்சகான்னு ஒரு பாடம் இருக்கு. அந்த ரெண்டு பாட்ட வேதங்கள் அடியன் நுற்று பண்ண இதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை வச்சுட்டு அடியன் சொல்கிறேன். சரி, கஸ்யோதரே ஹர விரிஞ்ச முக பிரபஞ்சா, யாருடைய எந்த ஒரு பெருமாளுடைய உதரத்தில் ஹரன் என்று சொல்லக்கூடிய சிவன், விரிஞ்சகா அதுவா விரிஞ்சிகி என்று சொல்லக்கூடிய பிரம்மா முதலானவர்கள், முகா என்பதனால் முதலானவர்கள் ஆன பிரபஞ்சமானது எந்த ஒரு திருவுதரத்தில் இருக்கிறதோ, எந்த ஒரு பெருமாளுடைய திருவுதரத்தில் இருக்கிறதோ, யாருடைய உதரத்தில் இருக்கிறதோ அவர் தான் பெருமாள்னு வச்சுக்கோங்க. எந்த ஒரு பெருமாளுடையன்னு சொல்ல வேண்டாம், யாருடைய உதரத்தில் இருக்கிறதோ அவர் பெருமாள் அப்படின்னு சாத்திய நிர்தேசமாக பெருமாளை வச்சுட்டு கஸ்யோதரே எந்த ஒரு யாருடைய உதரத்தில் இருக்குது அப்படின்னு கேள்வி. அவளே வந்து விஷ்ணுவனுடைய உதரத்தில்னு சொல்கிற மாதிரி அமையிறது. அதுதான் கஸ்ரீ ஸ்ரீயகான்ற இடத்துலேருந்து ஆரம்பித்தே அப்படி தான் பிரஷ்னம். ஸ்ரீயா ஸ்ரீ கஹா அப்படின்னா பெருமாள் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக பெருமாள்னு சொல்கிற மாதிரியே வார்த்தைகளை அந்த பிரச்சனைகளை கேட்டுட்டு வரார். இதன் மூலமாக பரதத்துவ நிர்ணயம் பண்ணுறார். ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு வைகரி, அது வைகரின்னா ஸ்டைல். கஸ்யோதரே ஹரவிரிஞ்ச முக பிரபஞ்சா, உதரம் நல் திருஉதரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையோ, திருவயிறு. கஸ்ய உதரே ஹரவிரிஞ்ச ஹரஹா ஹரஸ் பரஹரோ பர்கஹா அப்படின்னு அமர கோஷமும் பர்கஹா சிவஹா ஹரஹா சிவஹா விரிஞ்சிஹி கமலாசனஹா விரிஞ்சி கமலாசனஹான்னு அமர கோஷம். விரிஞ்சிஹின்னு சொல்கிறா, சில பேர் விரிஞ்சகான்னு சொல்கிறார். ஸோ அந்த விரிஞ்சி முகா விரிஞ்சி முதலான சிவன், பிரம்மா முதலான த ஹோல் யூனிவர்ஸ் முதலான பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி ஹர விரிஞ்சி முகா பிரபஞ்சா கஸ்யோதரே யாருடைய உதரத்தில் இருக்கிறது என்று கேள்வி. அதே மாதிரி கோரக்ஷ தீமம், இந்த ஹரவிரிஞ்சி முக பிரபஞ்சம் இருக்கே அதை இமம் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறதுனால அதையே ஹரவிரிஞ்சி முகம் பிரபஞ்சம் கோரக்ஷதி, யார் ரட்சிக்கிறார் அப்படின்னா யார் ரட்சிக்கிறான்னு கேட்டாக்க பெருமாள் ரட்சிக்கிறார் அப்படின்னு பதில் வரும். கஸ்ய நாபேகே
அஜனிஷ்ட அஜனிஷ்ட கஸ்ய நாபேகே, யார் இந்த இந்த உலகமானது யாருடைய திருவுதரத்திலிருந்து தோன்றியது? கஸ்ய நாபேகே அஜனிஷ்ட அயம் பிரபஞ்சா இம கோ ரக்ஷதி இமம் நர் இமம் அசௌ பிரபஞ்சா கஸ்ய நாபேகே அஜனிஷ்ட அப்படின்னு மறுபடியும் அந்த பிரபஞ்சான்றத எடுத்துக்கணும். அஸ்ய கஸ்ய நாபேகே அஜனிஷ்ட, யாருடைய நாபிலேருந்து உண்டானது அப்படின்னா பிரம்மா முதல்ல உண்டானார், அவரிடத்துலேருந்து மற்றதெல்லாம் உண்டாச்சுன்றதுனால நாபிலேருந்து தான் எல்லாமே உண்டாச்சு அப்படின்னு சொல்ல முடியும். கஸ்ய நாபேகே அயம் பிரபஞ்சா ஹர விரிஞ்சி முகா பிரபஞ்சா அஜனிஷ்ட உண்டானது, யார் எந்த ஒரு நாபியிலிருந்து உண்டானது அப்படின்னு கேள்வி. அப்புறம் அதோட நிற்காம கிராந்த்வா நிகீரிய புனருத்கிரதி தொதன்யஹா கஹா, உன்னை தவிர வேற யார் வா இந்த உலகத்தை அளந்து கிராந்த்வா கிராமன் ஜகத் கபட்ட வாமனதாம்னு சொல்கிறார் பாருங்க, அந்த மாதிரியாக இது மொத்தத்தையும் கிராமதி விஷ்ணு கிரமான் கிரமத்தேன்னு சொல்கிறது பாருங்க வேதம். அந்த கிரமத்தேன்னு சொல்லக்கூடிய கிரம பாதவிக்ஷேபேன்னு தாத்து, கிரம கிரமத்தே என்ன அர்த்தம்னா அடியெடுத்து வைக்கிறதுன்னு அர்த்தம். கிரம பாதவிக்ஷேபேன்னு தாத்துலேருந்து வருது திரிவிக்ரமஹா இத்தியாதி சப்தங்கள்லாம். கிராந்த்வா அதே கிராமன் ஜகத்துன்னு சொல்கிறது, கிராந்த்வா நிகீரிய அது எல்லாத்தையும் விழுங்கி தன்னுள் நிறுத்தி காக்கும் இயல்வினரேன்னு ஆழ்வார் சாதிக்கிற மாதிரி நிகீரிய புனக உத்கிரதி தொதன்யகா, மறுபடியும் அதை வந்து வெளியில் கொண்டு வர்றாரு. உத்கிரதி தொதன்யகா ஒன்றை தவிர வேறு யார் உண்டு உமிழ்ந்து அப்படின்னு சொல்கிறாரு. அந்த புனர் உத்கிரதி தொதன்யகா கஹா, ஒன்றை தவிர வேறு யாரால் இதெல்லாம் பண்ண முடியும்? கேன வைஷ பரவானிதி சக்கிய சங்கா, கேனவா ஏஷா பரவான் இது சக்கிய சங்கா கஹா, இவரை காட்டிலும் உயர்வான ஒருத்தர் இருக்கார்னு அசக்கிய சங்கா கஹா, அதாவது கேன வைஷ பரவானிதி சக்கிய சங்கா, கேன வைஷ பரவானிதி சக்கிய சங்கான்னு இவரை காட்டிலும் உயர்ந்தவர் ஒருத்தர் இருக்காருன்னு சங்க வருமானா வரவே வராது. அதுதான் கேன வைஷ பரவானிதி சக்கிய சங்கா தொதன்யேன தொதன்யேன கேன அப்படின்னு அந்த தொதன்யேனன்ற சப்தத்தை இங்கே எடுத்துக்கணும். உன்னை காட்டிலும் உயர்ந்தவன் யாராவது ஒருத்தர் பரவான் அப்படின்னு சங்க பண்ண முடியுமா? கிம் சக்கிய சங்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, உன்னை காட்டிலும் உயர்ந்தவன் எவனோ தன் பரவான் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சங்க கூட பண்ண முடியாது அப்படின்ற தாத்பரியமானது இந்த ஸ்லோகத்துக்கு ஆபாத்தத்தாக கிடைக்கிறது. ஆபாத்தத்தகன்னா மேலெழுந்த வாரியாக கிடைக்கிறது. இதுக்கப்புறம் நம்ம வியாக்கியானத்தை சுவாமி தேசிகன் எப்படி அருளுகிறாரோ அதை அப்படியே பார்க்க போகிறோம். அதில் விசேஷார்த்தங்கள்லாம் நமக்கு ஸ்புரிக்க போகுது. இப்போ மறுபடியும் ஒரு தடவை ஸ்லோகத்தை ஒரு தடவை இந்த அர்த்தானுசந்தானத்துக்காக உங்களுடைய சௌகரியத்துக்காக ஒரு தடவை ஸ்லோகத்தை சொல்லிட்டு மேலே பாஷ்யத்துக்கு போகலாம். கஸ்யோதரே ஹர விரிஞ்ச முக பிரபஞ்சஹாம் கோரக்ஷதீமம் அஜனிஷ்ட சகஸ்ய நாபேஹே கிராந்த்வா நிகீரிய புனருத்கிரதி த்வதன்யஹாம் கஹ்கேன சைஷ பரவானிதி சக்ய சங்கஹாம் ஏவம் தத்தத் பக்தைகி. ரொம்ப அழகாக இந்த வியாக்கியானத்துடைய முதல் அவதாரிக்கிறதுக்கு பாருங்கோ, ரெண்டு தடவை சேவிக்கிறேன் உங்களுடைய சௌகரியத்துக்காக. அர்த்தம் சொல்லிவிட்டு ஒரு தடவை சேவிக்கிறேன், அர்த்தம் சொல்கிறதுக்கு முன்னே ஒரு தடவை சேவிக்கிறேன், அவதாரிக்கையை மட்டும் சேவிக்கிறேன். என்ன அழகாக போகிறார் பாருங்கோ, எப்படி இதுக்கு வியாக்கியானம் ஆரம்பிக்கிறதுனா நம்மளுக்கெல்லாம் வியாக்கியானம்லாம் அவ்வளோ சுலபமாக ஆரம்பிக்க முடியாது, எதுக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியாத போயிடும், அப்புறம் கூட அர்த்தம் சொல்லிடலாம். இதுக்கு எதுக்காக இது ஆளவந்தார் இப்படி சாதிக்கிறார், இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறதுக்கு காரணம் என்ன, அதெல்லாம் சொல்கிறது தானே அவதாரிக்கைன்ற. ஏவம் தத்தத் பக்தைஹி பரத்வேன கல்பித்தையோஹோ பிரஜாபதி பசுபத்தியோஹோ விற்த்தாந்தைஹி தயோஹோ அனீஸ்வரத்துவ கர்மவசியத்வாதிகம் வசியத்வாதிக்கம் கமா வச்சுக்கணும் பகவதையேவ சர்வேஸ்வரத்துவம் ச திருடீகிருத்தம். இதுவரையில் என்ன பண்ணப்பட்டதுன்னு முதல்ல சொல்லணும். அவதாரிக்கையில் சொல்ல வேண்டிய விஷயம், முதல் நாள் கிளாஸ் எடுத்த வாத்தியார் என்ன பண்ணோன்னா பழைய கிளாஸில் என்ன நடந்ததுன்றத சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த மறுநாள் கிளாஸில் என்ன சொல்ல போகிறாருன்றத ஒரு வாக்கியம் சொல்லணும். அதை ரெண்டுத்தையும் சொல்லிவிட்டு
அப்போ தான் அந்த நடுவில் நடக்க போகிற விஷயத்தினுடைய லிங்க் கிடைக்கும். இல்லைனா லிங்கே கிடைக்காது, அதில் பாவம் முழிச்சுட்டு இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். அந்த மாதிரி நம்மளை நடுக்காட்டில் விடக்கூடாதுன்ட்டு சுவாமி தேசிகன் நேற்று என்ன நடந்தது, 13வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னோம், இப்போ 14வது ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போகிறோம், ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லணுன்றதுக்காக அவதாரிக்கையில் ரொம்ப அழகாக நம்மளுக்கு சௌகரியத்துக்காக ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி கொடுக்குறார். ஏவம் தத்தத் பக்தைஹி, அந்த இதாக விதவிதமான மனுஷால் இருக்கா லோகத்தில், எத்தனை எத்தனையோ பக்தால் இருக்கா, எத்தனை எத்தனையோ பெருமாளா ஊத்துன்னு இருக்க பக்தால் இருக்கா, எதையோ பெருமாளா ஊத்துன்னு இருக்க பக்தால் லோகத்தில் உலாவின் இருக்கா, அந்தந்த அவளுக்கு பிடிச்ச ஈஸ்வரனை குலாவின் இருக்கா, கொஞ்சம் குலாவின் இருக்கா. அதனால் இப்போ வந்து கஸ்ய உதரே அப்படின்னு ஆரம்பித்து இந்த ஸ்லோகத்தில் அந்தந்த பக்தால் ஏன்னா பெருமாளே சாதிக்கிறார், தேவான் பாவயத்தானேன தே தேவா பாவயந்துனஹா, பரஸ்பரம் பாவ, அவருக்கு அசூயையே கிடையாது அவருக்கு, இங்கே யாரை வேணால் சேவிங்கோ, ஏன்னா கடைசியில் எனக்கு தான் வந்து சேர்றது எல்லாம்னு சொல்கிறார் அவரே, பாவம் நீங்கள் யாரை வேணால் சேவிங்க, சேவிங்கோ சாஞ்சி சேவிங்கோ சாயாத சேவிங்கோ, எதை சேவித்தாலும் கடைசியில் அந்த சர்வதேவ நமஸ்கார கேசவம் பிரதிகச்சதின்னு சொல்கிற மாதிரி அங்கே தான் போய் சேரும் அது. ஏவம் தத்தத் பக்தைஹி, அந்தந்த பக்தர்களால் பரத்வேன கல்பித்தையோஹோ, ஏன்னா பாவம் அவளுடைய மனசு புண்படக்கூடாது, அதனால் அவாவா பாவம் பரிகல்பனம் பண்ணி வச்சுருக்கா, இவர் தான் எங்களுக்கு வசத்தின்னு வச்சுட்டுருக்கா. லோகம் வந்து பக்ஷபாத அனபிக்யமாக இருக்காது, பெருமாள் மட்டும்தான் பக்ஷபாதம் இல்லாதவராக இருப்பார். பர பக்ஷபாத்தானபிக்யம் பிரகுணம் அனுவிதேயம் பிராப்ய ல பத்மா சகாயம் அப்படின்றா இருப்பார். பக்ஷபாத்தம் தெரியாதவா கிடையாது, இவாளுக்கெல்லாம் பக்ஷபாத்தம் உண்டு. சில பேர் சிவ சைவாளாக இருப்பா, சில பேர் கௌமாராளாக இருப்பா, சில பேர் கானாபத்தியாளாக இருப்பா, சில பேர் சௌராளாக இருப்பா, சூரியனையே தேவதையாக ஒத்துன்ருப்பா, இப்படி விதவிதமாக ஜனங்கள் உண்டு. இன்னும் ஆதுனிகமான எத்தனையோ தேவதைகளை ஒத்துன்ருப்பா. பாவம் ஆற்றுல பேர் வைக்கிறதுலேருந்து ஆரம்பித்து ஏதோ ஒன்று வைப்பா அவள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கும், இதெல்லாம் தேவதையான்னு இதெல்லாம்னே தெரியாது, ஆனால் அதெல்லாம் நம்பி விஸ்வாசத்தோடு இருப்பாள் பாவம். ஆனால் அவள் மேலே என்ன தப்பு, லோகத்தில் அந்த காலத்துலேருந்தே இது இருந்துட்டு வருதுன்ற, இப்போ இன்றைக்கி வைக்கிறத ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, அந்த காலத்துலேருந்தே இருக்குது. தத்தத் பக்தைஹி பரத்வேன கல்பித்தையோஹோ, இதுதான் உயர்ந்தது என்று கல்பித்தமான யாரது, பிரஜாபதி பசுபத்யோஹோ, பிரஜாபதி என்ற பிரம்மா பசுபதி என்ற சிவன், இவாளுடைய விற்த்தாந்தங்களால் தயோஹோ அனீஸ்வரத்வம், அந்த ரெண்டு பேரும் ஈஸ்வரால் கிடையாது, அவள் சாமர்த்தியமுடையவர்கள் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய வல்லவர்கள் கிடையாது, மோட்சத்தை தரவல்லவர்கள் கிடையாது, அதை தான் வந்து அனீஸ்வரத்வம்னு சொல்கிறோம். ஈஸ்வரகான்னு சொன்னாலே சமர்த்தகான்னு அர்த்தம். இன்னொன்று ஈஸ்வர தாத்து வியாப்தின்னு அர்த்தம், சர்வ வியாப்தி யாருக்கிடானா விஷ்ணு சப்த வாச்சனான விஷ்ணுன்ற இடத்துலையே அந்த தாத்துவே என்ன சொல்கிறதுன்னா வியாப்தி அர்த்தகமான தாத்து, விஸ்வம் விஷ்ணுன்னு அர்த்த பதமே திருநாமே ரெண்டாவது திருநாமே சஹஸ்ரநாமத்தில் சர்வ வியாபியான பெருமாளை சொல்கிறது. அதனால் இவாள்லாம் வந்து கர்மவசியால், இவாளுக்கு சர்வ வியாபித்துவம் எல்லாம் கிடையாது, அதனால் இவாள்லாம் கர்மவசியால்னு சொல்கிறதுக்கான நிரூபணம் பண்ணுறதுக்கான விற்த்தாந்தங்கள்லாம் சொன்னார். இவாள்லாம் கர்மவசியால், ஏதோ அவளும் பாவம் கர்மாவனால வேதாபகாரம் ஏற்பட்டு குருபாதகம் ஏற்பட்டு வேதாபகார குருபாதக தைத்திய பீடா தியாபத் விமோச்சன மகிஷ்ட பல பிரதானைஹி, இவாளுக்கெல்லாம் இந்த சிரமங்கள் ஏற்பட அவளுக்கெல்லாம் நல்ல பலனை கொடுத்து காப்பாற்றுறது ஒன்றை தவிர யார்பா அப்படின்னு ஏற்கனவே சாதிச்சார். அந்த மாதிரி இங்கே பிரஜாபதி பசுபத்தியோர் விற்த்தாந்தை ஸ்தயோகோ அனீஸ்வரத்வம் கர்மவசியத்வாதிகம், கர்மவசியத்துவம் முதலானவைகளை பகவதையேவ சர்வேஸ்வரத்வம் ச, அதே பிரத்யுத பகவான் இருக்காரே அவர் அப்படி இல்லை, ஹிந்தியில் பல்கின்வா, இந்த அவளுடையத்தில் இல்லாத ஆப்போசிட்டாக பெருமாளிடத்தில் என்ன குணங்கள்னா சர்வேஸ்வரத்துவம் இருக்குது, எல்லாருக்கும் ஈசனாக இருக்கும் தன்மை, எல்லாரையும் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய தன்மையானது அவரிடத்துல தான் இருக்குது, எல்லாருக்கும் அபேட்சிதமான பலனை கொடுக்கக்கூடியவர் பக்ஷபாதம் இல்லாதவர் அவர் தான். இந்த தேவதைகள்லாம் என்ன பண்ணணுன்னா ஆசுதோஷி தேவதைன்னு பேர், திடீர்னு சந்தோஷப்பட்டுரும். ஏன்னா நம்மளே மனுஷாலேயே சில பேரெல்லாம் என்ன பண்ணுவா, ஒரு கேள்வி கேட்பா வந்து இன்னும் ஆச்சரியமாக இருந்து தெரியுமா உபன்யாசம் அப்படின்வா, ஏன்னா அவ்வளோ சுலபமாக யாரையும் அவ்வளோ நன்னா இருக்குது யாருடைய உபன்யாசத்தையும் சொல்லிடக்கூடாது, அதை நன்னா தாரதமியம் பார்க்கணும், வஸ்துதாக சரியாக சொன்னாரா, சாஸ்திரத்துக்கு அனுகுணமாக சொன்னாரா,
இல்லை சாஸ்திரம் விரோதம் வரா மாதிரி சொன்னாரா? அவர் கேட்கறதுக்கு எல்லாம் தான் இனிமையாக இருக்கும், ரொம்ப நல்லா ராகமாக சொல்லுவா. சில பேர் ஸ்லோகங்கள்லாம் சொல்லி அட்ராக்ட் பண்ணுவா, சில பேர்லாம் தத்துவத்தை மட்டும் சொல்லுவா, சில பேர் ஸ்லோகம் சொல்லி தத்துவம் சொல்லி சொல்லுவா. இதிலெல்லாம் எதில் போய் நம்ம அட்ராக்ட் ஆகிடுறோன்றத பார்க்காம, அட்ராக்ட் ஆகிறதுனால அது நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. அது வஸ்துதாக நல்லா இருக்கா இல்லையா, நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அந்த மாதிரி இந்த தேவதைகள்லாம் ஆசுதோஷியாக இருக்கும், திடீர்னு கேட்டதை கொடுத்துரும். ஓ, அதனால் இவாள்லாம் என்ன நினைப்பான்னா, பத்தியா இந்த தேவத்தை கேட்டவுடனே கொடுத்துடுத்து பத்தியா அப்படின்னு அந்த பக்கம் சாஞ்சிடுவா. சாயாத இருக்கணும்னா அந்த தேவத்தையெல்லாம் பக்கத்தில் போகக்கூடாது. நம்ம சாயாத எந்த பெருமாள் பக்ஷபாதம் இல்லாதவர், அவர் எந்த பக்கமும் சாயாதவர், நியாயமாக இருக்கிறவர், நடுநிலைமையோடு இருக்கிறவர், அந்த பெருமாளை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பிரயத்தனப்படணும் இல்லையா. அதனால் பாரதந்திரிய இப்போ பாருங்க, அது திருடீகிருத்தம், அதாவது சர்வேஸ்வரத்துவமானது திருடீகிருத்தம். இதுக்கு முன்ன இருக்க ஸ்லோகங்கள் அதே இந்த ஸ்லோகத்தில் என்ன பண்ண போகிறாருன்னா, அதை சொல்லிவிட்டு இதை சொல்கிறார் பாருங்க. அதுக்கு ஒரு சென்டென்ஸ் போட்டார் என்ன, அடுத்தது ஒரு சென்டென்ஸ், அது தயோஹோ அத பிறகு, இவ்வாறாக நிரூபணம் செய்த பிறகுன்னு அர்த்தம். அதனா சாதாரணமாக பிறகுன்னு அர்த்தமாச்சா, அத அத சப்தா அத்திராயம் அத சப்தா ஆனந்தரியை பார்த்து சூத்திரக்காரர் சொல்கிற மாதிரி இங்கேயும் அத சப்தத்துக்கு அனந்தரம்னு அர்த்தம். பிறகு தயோஹோ ததன்யேஷாம் ச, நாட் ஓன்லி அந்த ஹர விரிஞ்சி ரெண்டு பேருக்கு மட்டும் இல்லை, இன்னும் மற்றவாளுக்கெல்லாம் கூட, அனீஸ்வரத்தையா சம்மதானாம், அவளும் அனீஸ்வரால் தான், அவளும் சமர்த்தால் கிடையாது, சர்வசமர்த்தால் கிடையாது, ஏதோ ஏகதேச பலனை கொடுத்து அவளும் சந்தோஷமாக எல்லாரையும் தன் கீழே வச்சுக்கக்கூடியவாள். அந்த மாதிரி சில சாமர்த்தியம் உள்ள தேவதைகள் இருக்குது. லோகத்திலேயே பார்த்தா கூட தற்பெருமை பேசுகிறவா சில பேர், ஆயா தற்பெருமையே உண்மை கரெக்டு தான் அவர் சொல்கிறதுன்னு நம்பிட்டு போயிட்டு. ஆனால் வஸ்துதாக வந்து ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிற பங்க்திக்கு அதே மாதிரி நம்ம அர்த்தம் சொன்னோம்னாக்கா கேட்க மாட்டார் நிறைய பேர். அது நடுவில் கிளக்கதை சொல்லி அந்த கதை சொல்லி ஊர் கதையெல்லாம் சொன்னாக்கா அது நல்லாயிருக்கும். அதனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் விஷயத்துக்கு மட்டும் மோட்சத்தை கொடுக்க முடியுமாப்பா, மோட்சத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியாதுன்னு எல்லா தேவத்தையும் ஏற்கனவே ஒரு தடவை அவஸ்தப்படுத்திட்டுகள் இந்த கஜேந்திர ஆழ்வான். நாஹம் நாஹம் நச்சாஹம் நச்சபவதி புனா தாதிருஷோ மாதிருஷேஷு இத்தியவம் தியக்தஹஸ்தே, எல்லாரும் கைவிட்டுட்டான். ஐயோ மூலம் மூலே திக்கின்னே, மூலம் எது, ஆதி மூலமே, ஆதி மூலமேனா நான் இல்லை நான் இல்லைன்னு எல்லாரும் ஒதுங்கிட்டான். பார்த்தியா, அதுலேருந்து என்ன தெரிஞ்சது, அங்கே யார் அங்கே வந்து ஆவிர் பவிச்சார்னா பகவான் விஷ்ணு தான் ஆவிர் பவிச்சார், அதனால் அவர் தான் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு கார்த்தால பிரார்த்திக்கிறோம். அதனால் இப்போ பாருங்கோ, அனீஸ்வரத்தையா சம்மதானாம்னார், அதுக்கு தான் சம்மதானாம்னு போட்டார், அவளுக்கே இதில் சம்மதி உண்டு. தே தெம் செல்ஃப் ஐ ஹவ் அக்செப்டட் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்லோகத்தையும் அப்படி என் சொல்கிறேன். மூல மூலேத்திக்கின்னே நாகம் நாகம் நச்சாகம் நச்சபவதி புனஸ்தாதிருஷோ மாதிருஷேஷு இத்தியவம் தியக்தஹஸ்தே சபதி சுரகணே பாவசூன்யே சமஸ்தே மூலம் எது பிராதுராசீத் சபவத்து ச சதிஷத்து பகவான் சந்ததம் மங்களம் நகா என்பதாக பிரார்த்திக்கிறார் இல்லையா. காலங்கார்த்தால பிரார்த்தனை நிர்வேத காரிக்கையில் அதெல்லாம் நம்ம சொல்கிறோம். சம்மதானாம் அவிசேஷேன, எல்லாருக்கும் சமானமாக என்னென்ன குவாலிஃபிகேஷன் இல்லைன்றத சொல்கிறார் பாருங்க. பாரதந்திரியம் இருக்குது, அதனால் என்ன சுவாதந்திரியம் இல்லை அவளுக்கு, அவளுக்கு தன்னுடைய காரியத்தை பண்ணுற சுவாதந்திரியமே கிடையாது எந்த தேவதைகளுக்கும். அது விஷ்ணுவுக்கு பரதந்திரமான தேவதை. பாரதந்திரியம்னா என்ன அர்த்தம், இன்னொருத்தருக்கு வசீபூதமாக இருக்கிறது. அப்புறம் சிருஜ்யத்துவம், இவாளுக்கெல்லாம் சிருஷ்டிக்கு, இவாள்லாம் சிருஷ்டிக்கப்படுறவாள், சிருஷ்டிக்கிறவர் பெருமாள் தான், சிருஷ்டிக்கப்படுறவாள் இவாள்லாம், சிருஜ்யத்துவம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் பிரமாணத்தோடு சொல்ல போகிறார், இப்போது வெறும விளையாட்டு கிடையாது, இவ்வளவையும் பிரமாணத்தோடு நிரூபணம் பண்ண போகிறார் சுவாமி தேசிகன். அவர் மூலத்தில் கசிவ ரொம்ப அழகாக சாதிச்சு போயிட்டார் ஸ்லோகத்தை. ஆனால் அவர் என்ன இவ்வளோ சாராம்சங்கள் எல்லாம் மனசில் வச்சுட்டு தான் சாதிச்சிருக்கார். அவர் எவ்வளோ மனசில் சாராம்சம் வச்சுட்டுருக்காரோ அவ்வளவையும் சுவாமி தேசிகன் உமிழ போகிறார் நம்மளுக்காக. பாரதந்திரிய சிருஜ்யத்துவ சம்ஹாரியத்துவ, அந்த கடைசியில் சம்ஹாரம் பண்ணச்சையும் உபசம்ஹாரம் பண்ணச்ச எல்லாத்தையும் தன் வயிற்று திருவதற்குலேயே எடுத்துக்க போகிறார் பாருங்க. பிரளய சமயத்தில் அந்த சம்ஹாரியத்துவமும் எல்லா தேவதைகளுக்கும் உண்டு. ஆதி பிரதர்ஷகைஹி, இதெல்லாம் இருக்கிற பிரமாணங்கள்லாம் எடுத்து தாமசாதி புராணேஷ்வபி, இருக்கிறதுக்குள்ளேயே தாமச புராணம் தான் சொன்னால் இந்த தேவதைகளெல்லாம் கொஞ்சம் வசதியாக சொல்லணும். சாத்விக புராணமான விஷ்ணு புராணம் முதலானதெல்லாம் விஷ்ணுவனுடைய பாரம்பரியத்தை தான் சொல்லும்.
ஆனா தாமச புராணங்கள் கூட இந்த தேவதைகளை பத்தி நல்ல அபிப்பிராயம் கொடுக்கல. அதெல்லாம் தாமச புராணங்கள் கூட கொடுக்கலன்னு சாதிக்கிறார் பாருங்க. தாமசா அதுக்குதான் அபிஷப்தம். தாமசாதி புராணேஷ்வபி பிரசித்தத்தையா, எதெல்லாம் பிரசித்தம்னா அந்த தேவதைகளுடைய பாரதந்திரம் பிரசித்தம், அந்த தேவதைகளுடைய சிருஜத்துவம் பிரசித்தம், அந்த தேவதைகளுடைய சம்ஹாரியத்துவம் பிரசித்தம், இதெல்லாம் பிரதர்சனம் பண்ணக்கூடிய தாமசாதி புராணேஷ்வபி பிரசித்தத்தையா சர்வலௌகிக பரீட்சக சம்மதைஹி. எல்லா லௌகிகாலான பரீட்சக்கால் இருக்காளே அவளுக்கு கூட இதில் சம்மதி உண்டு. ஏன்னா அம்மாம்பா அம்மாம்பா நம்ம என்னதான் சைவாளாக இருந்தால் கூட எனக்கு என்னமோ கிருஷ்ண தத்துவத்தின் தான் இப்போ மனசு போகுதுப்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய ஸ்திதிக்கு வந்தவாள்லாம் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி என்னதான் சைவாவயம் நகலு தத்ர விசாரணீயம் பஞ்சாட்சரி ஜபபரா நிதராம் ததாபி என்ன அதசி அந்த கோபவது கிஷோரம் அப்படி அவரிடத்துல மனசு போகிறது அப்படின்னு சாதிக்கிறேன். நாங்கள்லாம் சைவாள் தான், பஞ்சாட்சரி ஜபம்தான் பண்ணுறவா, இருந்தாலும் அந்த கிருஷ்ணனிடத்தில் தான் மனசு போகிறதுன்னு சாதிக்கிறார் பாருங்கோ. அந்த மாதிரியாக சர்வலௌகிக பரீட்சக சம்மதை, சர்வன்ற சப்தத்தினால சங்கோச்சமே இல்லாமல் எல்லா லௌகிக பரீட்சக்காலும் இருக்காளே அவளுக்கும் இதில் சம்மதி இருக்கு. எதில் சம்மத்தினா மற்ற தேவதைகள் நாம் பரதந்திராள் சிருஜாள் சம்ஹாரியாள் இதெல்லாம் தாமசவாதி புராணங்களில் கூட சொல்லியிருக்குது. ஏன்னா சாத்விக புராணங்களில் சொல்லியிருந்ததுன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, தாமச புராணங்களே சொல்றதுன்னா தான் ஆச்சரியப்படணும். சர்வலௌகிக பரீட்சக சம்மதைஹி அசக்கிய அபன்னவைஹி, அது தவிர என்னடான்னா அசக்கிய அபன்னவைஹி ஆச்சரிய, இதுவரையில் மற்ற தேவதைகளுடைய பாரதந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா ஆச்சரியமான பெருமாளுடைய சேஷ்டித்தங்கள் இருக்கே அதை மறுக்க முடியாதவைகளான சேஷ்டித்தங்கள் அப்படின்னு சொல்லி அசக்கிய அபன்னவைஹி. அபன்னவகான்னா நிஷேதம் பண்ணுறது, அபன்னவகான்னா இல்லைன்னு சொல்கிறது தான் அபன்னவகான்னு பேர். அதனால் அபன்னுத்தின்னு ஒரு அலங்காரமே சொல்கிறார் நாவில் கூட. அழகாக எப்படி நான் சொல்கிறதுன்ட்டு ஒரு பத்து விதம் சொல்கிறார் அதில். நாவையே அழகாக எப்படி சொல்கிறது, காவிய ரீதியாக எப்படி சொல்கிறதுன்னா அந்த மாதிரி அபன்னுத்தின்னு அலங்காரமும் இருக்குது. அந்த அபன்னவகான்னா இல்லைன்னு சொல்கிறது. அசக்கிய அபன்னவைஹி இல்லையென்று மறுக்க ஒண்ணாதபடி அப்படின்னு சொல்கிறார். அந்த மறுக்க ஒண்ணாதபடியான ஆச்சரிய சேஷ்டித்தங்கள் பெருமாளுடையது. பராவர தத்துவ விவேகம், இதன் மூலமாக பரதத்துவம் எது, அவர தத்துவம் எது, உயர்ந்த தத்துவம் எது, அவர தத்துவம் நீச்சமான தத்துவம் எது என்று விவேகம் விவேகத்தை பிரதிஷ்டாபயதி நன்கு ஸ்தாபிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் கஸ்யோதரேதி என்று. இதற்கான அவதாரிக்கை ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு தடவை அவதாரிக்கையை மட்டும் வாசிச்சுட்டு மேலே வேகமாக போயிடலாம். ஏவம் தத்தத் பக்தைஹி பரத்வேன கல்பித்தையோஹோ பிரஜாபதி பசுபத்தியோஹோ விற்தாந்தைஹி தயோஹோ அனீஸ்வரத்துவ கர்மவசியத்துவாதிக்கம் பகவதேவ சர்வேஸ்வரத்துவம் ச திருடீகிருத்தம் அத தயோஹோ ததன்யேஷாம் ச அனீஸ்வரதையா சம்மதானாம் அவிசேஷேன பாரதந்திரிய சிருஜ்யத்வ சம்ஹாரியத்வாதி பிரதர்சகைஹி தாமசாதி புராணேஷ்வபி பிரசித்ததயா சர்வலௌகிக பரீட்சக சம்மதைஹி கமா அசக்யாபன்னவைஹி ஆச்சரிய சேஷ்டிதைஹி பராவர தத்துவ விவேகம் பிரதிஷ்டாபயதி கஸ்யோதரே இதி. பிராகிருத பிரளய தசாயாம் ஹரவிரிஞ்சாதி ரூபேண சக்ஷியமானஹ சிதசிதாத்மகஹ பிரபஞ்சஹ கஸ்யோதரே தொதன்யஸ்ய கஸ்ய அந்த சூக்ஷ்மதையா அவஸ்தித இத்யர்த்தஹ. யாரிடத்தில் யார் உள்ளே சூக்ஷ்மமாக இந்த சேத்தனா சேத்தனாத்மகமான பிரபஞ்சமானது சூக்ஷ்மமாக இருந்ததோ, அதாவது அப்போ சூக்ஷ்மமாக இருந்ததுனா எல்லாரும் பார்க்குற மாதிரி இல்லைன்னு அர்த்தம். அப்போ இதுதான் இது சேத்தனன் இது அச்சேத்தனன் என்ற விபாகங்கள் இல்லாமல், நாமரூப விபாகங்கள்லாம் இல்லாமல், நாமரூப விபாக அனர்கமான அதனாலேயே அதிசூக்ஷம் என்று சொல்லக்கூடியதான ஒரு தசையில் இந்த பிரபஞ்சமானது சிருஷ்டிக்கு முன்ன பிராகிருத பிரளய தசையில் இருந்தது. பிராகிருத பிரளய தசாயாம் ஹர விரிஞ்சாதி ரூபேண சிரக்ஷியமானஹா, ஹரன் என்ன சிவன், சிவன் என்ன விரிஞ்சன் என்று சொல்லக்கூடிய பிரம்மா முதலான முதலான சிரக்ஷியமான சிருஷ்டிக்கப்பட வேண்டிய அப்படின்னு அர்த்தம். ஃபியூச்சர் டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கு. சிரக்ஷியமானமான
சிருஷ்டிக்கப்பட வேண்டியுள்ள சிதசிதாத்மகமான இந்த பிரபஞ்சம், அது முதலான சிதசிதாத்மகமான பிரபஞ்சம். சேத்தனங்கள் என்ன, அச்சேதனங்கள் என்ன, இவைகள் எல்லாவற்றுக்கும் சேத்தனனை சிருஷ்டிக்கிறதுன்றதால சேத்தனன் தான் நித்தியமாச்சே சுவாமின், அவனை எதுக்கு சிருஷ்டிக்கிறதுன்னு ஒரு கேள்வி கேட்பா. சேத்தனனை சிருஷ்டிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, அவனுக்கு கரண கலேபர பிரதானம் பண்ணுறது. ஏன்னா அச்சித விசிஷ்டம், அவன் இல்லைன்னா அச்சித்து மாதிரி தான் இருந்தான் அவனும். அதுதான் அந்த ஸ்லோகமானது, அச்சித விசிஷ்டான் பிரளையே ஜந்து நவலோக்கிய ஜாத நிர்வேதா கரணகலேபர யோகம் விதரசி விஷசைலநாத கருணேத்வம் என்று சாதிக்கிறான். அப்போ வந்து சிருஷ்டின ஸ்வரூபத்தில் அந்நதாபாவம் கிடையாது, ஸ்வபாவத்தில் மட்டும்தான் அந்நதாபாவம் ஆத்மாக்கள் விஷயத்தில். அப்போ ஞான சங்கோச்ச விகாசங்களில் தாரதமியம் உண்டு. முதல்ல ஞானம் வந்து இத்தனை எவ்வளோ சங்குச்சித்தம்னா அச்சேத்தனம் மாதிரி அவனும் இருப்பான், அதனால் அவ்வளோ ஞான சங்கோச்சம், ஒன்றும் ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துட்டு இருப்பான் பாவம் சிருஷ்டி முன்னே. அப்புறம் வந்து அவளுடைய கர்மானுகுணமாக கர்மா மட்டும் அப்படியே அந்தந்த ஆத்மாவோட எவ்வளோ இருக்கோ அவள் கர்மாக்கள் ஒட்டின்னு இருக்கும். அதனால் மறுபடியும் வரைச்ச அந்தந்த கர்மானுகுணமாக அக்கௌண்ட் கரெக்டாக இருக்கும், எல்லாருக்கும் எல்லாரும் டேலி ஆகிடும் கரெக்டாக. அதே மாதிரியாக அவளுக்கு கரணக்கலேபர பிரதானம் பண்ணி மறுபடியும் அவளுக்கு சிருஷ்டி பண்ணுற சிரக்ஷியமான சிதச்சிதாத்மகா இந்த பிரபஞ்சகா பிரபஞ்சாக. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பிரபஞ்சமானது கஸ்யோதரே, யாருடைய உதரத்தில் இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம், துவதன்யஸ்ய கஸ்ய அந்தஹா, உன்னை தவிர வேற யாருடைய உள்ளப்பா இருந்திருக்கும், சூக்மத்தையா அவஸ்திதா, இது சூக்மமாக வேற யாருடைய உள்ளப்பா இருந்திருக்கும் அப்படின்னா, இல்லை சுவாமி யாருடைய உள்ளேயும் இல்லை, பெருமாளுடைய உள்ளத்தில் மட்டும் தான், என்னுடைய உதரத்தில் மட்டும்தான், என்னுடைய உதரத்தில் மட்டும்தான் அர்த்தமானது ஆகும். யஸ்ய பிரம்மசக்ஷத்ரம் ச உபே பவத ஓதனஹ மிருத்யுர் யஸ்யோபசேசனம் கைத்தாவேத யத்ர சஹா. யஸ்ய பிரம்மசக்ஷத்ரம் ச உபே பவத ஓதனஹ மிருத்யுர் யஸ்யோபசேசனம் கைத்தாவேத யத்ர சஹா அப்படின்றதாக ஒரு வேதவாக்கியம். இந்த வேதவாக்கியமானது என்ன சொல்கிறது, எஸ்ய பிரம்மக்ஷத்ரஞ்ச எஸ்ய பிரம்மச்சக்ஷத்ரஞ்ச ஓதனஹான்ட்டு, பிரம்மம் என்ன, பிரம்ம என்ன பிராமணாள்னு அர்த்தம், க்ஷத்ரான க்ஷத்ரியால், இதெல்லாம் வந்து ஓதனம்தான் பெருமாளுக்கு, இதெல்லாத்தையும் பக்ஷணம் பண்ணிவிடுறாருன்னு அர்த்தம். மிருத்யுஹு எஸ்ய உபசேசனம்னு சொல்கிறது, இந்த யமன் இருக்கானே அவன் வந்து வெறும் தொட்டுக்க தான், உபசேசனம்னா என்ன தொட்டுக்கிறதுன்னு அர்த்தம், அதெல்லாம் தொட்டுக்கிற சமாச்சாரம் அவ்வளோதான். தொட்டுக்கிறதுனா என்ன அர்த்தம்னா அவரும் சேர்ந்து உள்ளே போயிடுறான்னு அர்த்தம், எல்லாத்தையும் சேர்த்து முழுங்கிறதுனா என்னடானா கடைசியில் அது வந்து பிரளயத்தை தான் சொல்கிறார் அப்படின்னு சுவாமி பாஷ்யக்காரர் தன்னுடைய பாஷ்யத்தில் ஸ்ரீபாஷ்யத்தில் சித்தாந்தத்தில் சாதிக்கிறார். இந்த இடத்துலையும் இன்னொன்று, கிரசேத் சம்ஹார சமயே ஜெகத் ஸ்தாவர ஜங்கமம் லீலையா எஸ்து பகவான் தங்கச்ச சரணம் ஹரிம், யாரடா சரணாகதி பண்ணணும், யாரிடத்துல சரணாகதி பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி. சரணாகதி பண்ணணும்னா யாருண்ட பண்ணணும்னு ஒரு கேள்வி வரும் மொழியோ, அதில் கேள்வி வரைச்ச சரணாகதி பண்ணணும், எந்த யாரிடத்துல போய் நம்ம சரணாகத்தியை பிரார்த்திக்கணும் அப்படின்னா, ஆச்சாரியால் மூலமாக பண்ணுறோம் அது விஷயம் வேறு, ஆச்சாரியால் யாரிடத்துல பிரார்த்திப்பா அப்படின்னாக்க, அதுக்கு சொல்கிறது இந்த மந்திரம். கிரசேத் சம்ஹார சமயே, சம்ஹார சமயத்தில் பிரளய சமயத்தில் ஸ்தாவர ஜங்கமாத்மகமான இந்த ஜகத்தை யார் தன்னுடத்திலே உள்ளே இழுத்து கொள்ளுகிறாரோ, லீலையா விளையாட்டாக, அது ஒன்றும் ஒரு பெரிய சமாச்சாரம் இல்லை, அது வரும்போது சாதம் சாப்பிட்ற மாதிரி, ஊறுகாயை தொட்டு சாதம் சாப்பிட்ற மாதிரின்னு அதுக்கு மின் ஸ்லோகத்தில் சொல்லித்து பாருங்க. இதெல்லாம் வந்து அது 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 அந்த பெருமாளை சரணாகதி பண்ணுன்னு சொல்கிறது. இந்த ரெண்டு பிரமாண ஸ்லோகத்துலேயும் ஓதனஹா உபசேசனம் கிரசனம் அப்படின்ற சப்தங்கள்லாம் உபயோகப்படுத்தியிருக்கு. கிரசனம்னா அப்படியே டக்குன்னு முழுங்கிடுறதுன்னு அர்த்தம், இந்த விழுங்குதல் அன்னம் தொட்டுக்கிறது இந்த மாதிரி உபதம்சம், உபசேசனம்னு சொல்லுவாள், உபதம்சம்னு சொல்லுவாள், கூட கடிச்சிக்கிறதுன்னு அர்த்தம், தம்சகனா கடிச்சிக்கிறது, இந்த கடிச்சிக்கிற ஊறுகாய்கள் இதெல்லாம் என்னடான்னா வஸ்துதா அது அதை சொல்லலை, ஊறுகாயை சொல்லலை, ஓதனத்தை சொல்லலை, விழுங்கறத சொல்லலை, பிரளயத்தை சொல்கிறது, இந்த ஸ்தாவராத்மகமான ஜங்கமாத்மகமான எல்லா வஸ்துஜாத்தங்களை சொல்கிறது, இது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்றார் விழுங்கி விடுறாருன்னு அர்த்தம்.
அப்படி சொல்றதுன்றது இதெல்லாம் உபலக்ஷணம், இதெல்லாம் வெறும் சாதாரணமாக கவுனமாக இதெல்லாம் அர்த்தம் எடுத்துக்கணுமே தவிர அப்படியே அர்த்தம் எடுத்துக்கூடாது. அந்த மாதிரி நிர்ணயம் பண்ணுற மாதிரி இந்த ஸ்லோகத்தில் வரேன். கஸ்ய உதரே அப்படின்னு இருக்கு, கஸ்ய உதரே அப்படின்னு உதரம்னா என்ன, உதரம்னு எடுத்துட்டுறக்கூடாது, யாருக்கு உள்ள இருக்கோ அப்படின்னு அர்த்தம், அவ்வளோதான். லீலையா எஸ்து பார்த்தீங்களா, இதில் ஹரிம் இத்தியத்திர கிரசன சப்தவத்து அத்திர உதர சப்தா ஔபச்சாரிக்கா, இந்த இடத்துல உதர சப்தமானது ஔபச்சாரிக்கமாக சொல்கிறாரே தவிர இது எதை சொல்ல வருதுன்னா, பிரளய சமயத்தில் எல்லாத்தையும் பெருமாள் தன்னுள்ள இருத்தி காக்கும் இயல்வினரேன்னு சொல்கிற அந்த தன்னுள் வச்சுட்டு காப்பாற்றுறாரு. பிரளயத்துலேயும் இந்த வஸ்துக்கள் எல்லாம் காப்பாற்ற தான் காப்பாற்றுறார், தன் உள்ளே வச்சுன்னு காப்பாற்றுறார். அந்த அதுதான் உதர சப்தத்துக்கு அர்த்தமே தவிர, இது வஸ்துதா உதரம்னு ஒன்று பெருமாளுக்கு இருக்குது அங்கே வச்சுட்டு காப்பாற்றுறான்லாம் நினச்சக்கூடாதுன்னு, இதெல்லாம் ஔபச்சாரிக்கமான பிரயோகங்கள். எப்படியான அந்த கிரசனம்னு சொன்ன விழுங்குதல், அப்புறம் ஓதனம்னு சொன்னது, உபசேச்சனம்னு சொன்னதெல்லாம் எப்படி ஔபச்சாரிக்கமோ அந்த மாதிரி இதுவும் ஔபச்சாரிக்கம்னுட்டு, இதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் சாஸ்திரார்த்தங்கள், இதெல்லாம் அப்படியே ஆசிட்டிஸ் அர்த்தம் எடுத்துக்கூடாதுன்னுட்டு எத்தனையோ சபைகளில் சொல்ல நேரிட்டிருக்கோம். வா அந்த வித்வான்களோட மற்ற வித்வான்களோட வாக்குவாதம் பண்ணச்சா இது என்னவா இதெல்லாம் இப்படிலாம் வருதே அப்படின்னு யாருனா ஒருத்தர் கேள்வி கேட்டால்னா, அதெல்லாம் ஔபச்சாரிக்கமான பிரயோகங்கள், வஸ்துதா என்ன சொல்கிறதுன்னா எல்லாத்தையும் தன்னுள்ளே எழுத்துக்கிறார்னு தாத்பரியம் அப்படின்னு சொல்லியிருப்பார் பாருங்க. அந்த விஷயத்தை சங்கிரகித்து நம்மளுக்கு கொடுக்குறாருங்க. அதாவது வாத விவாதங்களில் அவள் பெரியவா கேட்குற கேள்விகளுக்கு மதாந்திரத்தில் இருக்கவா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லச்ச, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உபநிஷத்தையே கூட இந்த மாதிரி சொல்கிறது பாருங்கன்னு சொல்கிறார் பாருங்கோ. அதே மாதிரி யாமுனாச்சாரியரும் ஆளவந்தாரும் இந்த இடத்துல கஸ்ய உதரேன்ற இடத்துல உதரமானது ஔபச்சாரிக்கமான பிரயோகம். உக்தம் ச விஸ்வப்பிரளய வேளாயாம் பகவதையேவ அவஸ்தானம், பிரளய சமயத்தில் பகவான் மட்டும்தான் இருக்காருன்றதுக்கு வேறு எதனா பிரமாணம் இருக்கான்னா அதெல்லாம் எடுக்கிறார் இப்போ. என்ன சுபாலோபனிஷதி, என்ன பிராப்தாவசரா கலு ஆச்சாரியாக சர்வம் நிவேதயந்தின்னு ஒரு வசனம். டைம் கிடச்சாதானே அவளுக்கெல்லாம் பாவம் எல்லா விஷயத்தையும் சொல்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாதானே சொல்லுவாள். ஏன்னா நிறைய இதெல்லாம் நிறைய இருக்குப்பா இந்த விஷயத்தெல்லாம் பிரம்மாண்டமான விஷயம் இதுன்னு வர, இங்கே வரதாச்சார சுவாமி கொத்திமங்கலம் வரதாச்சார சுவாமி அவர்கிட்ட வாசிக்கிறது ரொம்ப பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் இருக்குன்னு அவரை வந்து விளையாட்டுக்கு நாங்களாம் பிரம்மாண்ட வரதாச்சார சுவாமின்னு கூட சொல்லுவோம். அப்படி பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சாதிப்பார். அதான் என்னடான்னா அதெல்லாம் இங்கே சொல்கிறார் பாருங்க, அவரை நினச்சிக்கணும். அதுக்காக அப்படி எனக்கு அவரை நினச்சிக்காத ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அதுவும் இப்போ பராமரிச்சதுக்கு அப்புறம் அவரை நினச்சிக்காதே ஒரு நாள் கூட போக மாட்டேங்கிறது. தத்துவ முக்தா கலாபம் வாசிக்கிறோம், அதில் வியாக்கியானத்துலேயும் அவரை சேவிக்கிறோம். உக்தம் ச விஸ்வப்பிரளய வேளாயாம் பகவதையேவ அவஸ்தானம் சுபாலோபனிஷதி, சுபாலோபனிஷத்தில் சொல்கிறது எங்கடானா, கிம் ததாசீன் நைவேக கிஞ்சன அக்ர ஆசீத் அமூலம் அநாதாரமிமா பிரஜா பிரஜாயந்தே திவ்யோ தேவையே கோ நாராயணஹாம். என்ன இருந்தது பிரளய சமயத்தில், நைவேக கிஞ்சன அக்ர ஆசீத், அக்ரே சிருஷ்டிக்கு முன்னே பிரளய சமயத்தில் இங்கே ஒன்றுமே கிடையாது, ஆதாரரகிதமாக இந்த ஒன்றுமே இல்லாத இந்த இடத்துல பிரஜா பிரஜாயந்தே யார் மூலமாகனா திவ்யோ தேவையேகோ நாராயணஹா, அவர் இந்த ஒருத்தர் தான் இருந்தார். ஏன்னா மகாபாரதே பிரமாணாந்திரங்களை எடுக்கிறார், மகாபாரதத்துலேயும் இதே விஷயம் சொல்லியிருக்கு. உக்தம் ச விஸ்வப்பிரளய வேளாயாம் பகவதேவ அவஸ்தானம் சுபாலோபனிஷதி மகாபாரதே ஸ்ரீ வைஷ்ணவே புராணே ஸ்ரீ விஷ்ணு தர்மோத்தர புராணே எல்லாத்தையும் சாதிக்க போகிறார் பாருங்க. இதுவரையில் அதுவரையில் என்னென்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, விஸ்வப்பிரளய வேளையில் சமயத்தில் பகவதா ஏவ அவஸ்தானம் இத்தனை இடங்களில் சொல்லியிருக்கு. மகாபாரதே பிரம்மாதிஷு பிரளீனேஷு நஷ்டே லோகே சராச்சரே ஆபூத சம்ப்ளவே பிராப்தே பிரலீனே பிரகிருதௌ மகான். பிரம்மாதிகள்லாம் எப்போ லயம் ஆயிட்டாளோ, சராச்சராத்மகமான பிரபஞ்சம் எப்பொழுது நஷ்டமாகிவிட்டதோ, எல்லா பூதங்களும் எப்பொழுது அந்த சம்ப்ளவத்தை அடைந்தனவோ, ஒரு பூதம் கூட இங்கே இல்லை, பஞ்சபூதங்களில் ஒரு பூதம் கூட இங்கே இல்லை, அது எல்லாம் தமஸ் சூக்ஷ்மமான சூக்ஷ்மாவஸ்தையான பிரகிருதியினுடைய சூக்ஷ்மாவஸ்தையான தமஸ் என்று மாறிவிட்டது. தமஹா பரேதேவே சஜீவம் ஏகீபவத்தின்ட்டு இந்த சேத்தனனுடைய கும்பல்கள்லாம் இருக்கே இது மொத்தத்தையும் ஒரு கும்பல். இந்த அச்சேதத்தினுடைய சூக்ஷ்மமானது தமஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அவஸ்தை அது, அதுவும் இதுவும் சேர்ந்துட்டு பரமாத்மாவில் ஒன்றா எடுத்ததுன்னு தமஹா சஜீவம் பரேதேவே ஏகீபவத்தின்னு சுற்றி சொல்கிறது.
அதை இங்க ஞாபகப்படுத்துறாரு. ஆபூத சம்ப்ளவே பிராப்தே பிரலீனே பிரகிருத்தவு மகான். பிரகிருதியில பிரகிருத்தியில இதெல்லாம் லயிக்கிறது. பஞ்சபூதமும் பிரகிருதி மகத்தி லீயத்தை மகான் அவ்யக்தே லீயத்தை அவ்யக்தம் அக்ஷரே லீயத்தை அக்ஷரம் தபசு லீயத்தை தமஸ்பரே தேவே சஜீவம் ஏகீபவத்தின்னு லயஸ்ருதி. அதை மொத்தத்தையும் இங்கே மகாபாரதத்தில் சூக்மமாக சொல்கிறது. ஏகஸ்திஷ்டதி விஸ்வாத்மா சத்து நாராயண பிரபு. இப்படியாவது லயமாத சமயத்தில் ஒருத்தரே ஒருத்தர் நிற்கிறார், அவர் தான் ஒருத்தர் நிற்கிறார். ஏகஸ்திஷ்டதி விஸ்வாத்மா, அங்கே தான் நிற்கிறார் பெருமாள்ன்றார். இதெல்லாம் லௌகிகமான பாஷையில் அங்கே நிற்கிறார் அவர் அப்படின்றவர். அந்த மாதிரி ஏகஸ்திஷ்டதி, இதெல்லாம் பிராச்சீன பாஷை, இது இன்னமும் புதுசு மாதிரி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஏகஸ்திஷ்டதி விஸ்வாத்மா சத்து நாராயண பிரபு இது. கிருஷ்ண ஏவகி லோகானாம் உற்பத்திரப்பிச்ச அப்பியயா இத்திச்ச. கிருஷ்ணர் மட்டும்தான் லோகங்களுக்கெல்லாம் உற்பத்தி அண்ட் அப்பியயா லயா. அதாவது உற்பத்தி ஸ்தானமும் அவர்தான், லயஸ்தானமும் அவர்தான் என்று அதே மகாபாரதத்தில் இன்னொரு இடத்துல வசனம். கிருஷ்ண ஏவகி லோகானாம் உற்பத்திரப்பிச்ச அப்பியயா. அப்பியயான்னா லயா. நிறைய இடங்களில் பிரம்மசூத்திரக்காரனும் அப்பியயான்ற சப்தத்தை உபயோகப்படுத்துகிறார் லயான்ற அர்த்தத்தில். ஸ்ரீ வைஷ்ணவேச புராணே, விஷ்ணு புராணத்தில், பிரகிருதி ரியாமயா அக்யாதா வியக்தா வியக்தஸ்வரூபிணி புருஷச்சாப்யுபாவேத உலியேதே பரமாத்மனி பரமாத்மா ச சர்வேஷாம் ஆதார பரமேஸ்வரஹாம் விஷ்ணு நாமாச வேதேஷு வேதாந்தேஷு ச கீயதே. கிருஷ்ணை, அதாவது ஸ்ரீ வைஷ்ணவ புராணத்தில், பிரகிருதி என்று நான் எதை ஒன்று சொன்னேனோ அது வியக்தமாகவும் அவ்வக்தமாகவும் இருக்கக்கூடிய ரூபத்தை உடையது. அதாவது என்னென்னா, இப்போ வந்து வியக்தமாக இருக்குது, பிரளயதசையில் அவ்வக்தமாக இருக்குது. அதுவும் புருஷனும் புருஷஸ்டா பிபாவேதவ், அப்படின்னா என்ன அர்த்தம், அவ்வக்தமான இருக்க வியக்தமாக இருக்கக்கூடியது அவ்வக்தமாக மாதிரி மாறி அந்த அவ்வக்தமும் இந்த ஜீவனும் உபாவேத உலியேத்தே பரமாத்மனி சத்தமஹா சஜீவம் பரே தேவே ஏகீபவத்தின்ற ஸ்ருதியை தான் இது வேறு மாதிரி சொல்கிறது. அந்த பிரகிருதி சூக்மமான அந்த தமசும் வியக்தாவியக்த ரூபிணியான அந்த பிரகிருத்தியும் அவனை நடத்தும் தமஸ் சூக்ம தமச தம தமஸ் என்ற அவஸ்தையை அடைந்த அதுவும் புருஷஸ்டாப்பி உபாவேதவ் லீயேத்தே பரமாத்மனி. அதான் கடைசி அது கடைசி ஸ்டேஜ். பரமாத்மாச்ச சர்வேஷாம் ஆதார பரமேஷ். இவ்வளவும் லயமாச்சுன்னா என்ன, நீங்கள் நினச்சக்கூடாது, அழிஞ்சு போயிடுத்துன்னு நினச்சக்கூடாது. அது வேற ஒரு அவஸ்தையில் இருக்குது, வேற ஒரு ஸ்டேஜில் இருக்குதுன்னு அர்த்தம். அவஸ்தைன்னா இந்த தமிழ் அவஸ்தை கிடையாது, ஸ்டேஜின்ற அர்த்தத்தில் வராது. பரமாத்மாச்ச சர்வேஷாம் ஆதார பரமேஸ்வரஹா விஷ்ணு நாமாச வேதேஷு வேதாந்தேஷு ஜ கீயதே. அவரை தான் வேதத்துலேயும் வேதாந்தத்துலேயும் விஷ்ணுன்னு சொல்கிறோம். எல்லாருக்கும் எல்லாவற்றிற்கும் ஆதாரமான அந்த பரமேஸ்வரனை தான் நாம் விஷ்ணு என்று வேதங்களிலும் வேதாந்தங்களிலும் படிக்கிறோம் என்ற அர்த்தம். ஸ்ரீ விஷ்ணு தர்மோத்தர புராணத்தில் பார்ப்போம் அடுத்தது. பிரமாணங்களை அப்படியே கொண்டு வந்து வரிசையாக நிறுத்துறார். பிரம்மா சம்புஸ்தசைவார்க்கா சந்திரமாஷ்ட சதக்ரதுஹு எம் ஏ ததாத்யாஸ்ததாசைவான்யே யுக்தா வைஷ்ணவ தேஜசாம் ஜகத்காரியாவசானேஷு வியுஜ்யந்தே ஸ்வதேஜசாம் ச தேஜசா. பிரம்மாவாக இருக்கட்டும் சம்புவாக இருக்கட்டும், சம்புனா சிவன், ததா அதே மாதிரி அர்க்கஹான்னு சொல்லக்கூடிய சூரியனாக இருக்கட்டும், சந்திரமாக சந்திரனாக இருக்கட்டும், சதக்ரதுஹு என்று சொல்லக்கூடிய இந்திரனாக இருக்கட்டும், இவை முதலானவைகள் ஏத்ததாத்யாக ததைவ அந்யே வருணன் பிரஜாபதி இத்தியாதிகள் எல்லாரும் வைஷ்ணவ தேஜஸா யுக்தாக, அந்த விஷ்ணுனுடைய தேஜஸ்னால யுக்தர்களாக இருந்து இந்த ஜெகத்தினுடைய விவகாரங்களெல்லாம் பண்ணிட்டு இந்த ஜெகத்காரிய அவசானத்தில் எண்டில் ஜெகத்தாக ஜெகத்தினுடைய காரியம், ஜெகத்தான காரியம் இருக்கே, ஜெகத்தான காரியம்னு வச்சுக்கணும், ஜெகத்தே காரியம் தானே, அதனால் அதுவா ஜெகன் நிர்வாகாத்மகமான காரியம், ரெண்டு அர்த்தமும் சொல்லலாம். ஜெகன் நிர்வாகாத்மகமான காரியங்களை இவர்கள் பண்ணிட்டு தேஜஸா வியுஜந்தே, அவரவர்களுடைய தேஜஸ்லேருந்து வெளியில் வந்துடுறான். அப்புறம் அவள்லாம் இருக்கிறதே கிடையாது இங்கே. அப்படி விதேஜசஸ்டே சர்வே, அப்படி தேஜஸ் இல்லாதவர்களாக ஆகி அவர்கள் எங்கே போய் என்ன ஆகிறார்கள்னா, எப்படி மனுஷியெல்லாம் பஞ்சத்துவபயாந்தி அழிந்து விடுகிறார்களோ, இறப்பை எய்துகிறார்களோ, பூப்பை எய்தி இறப்பை எய்துகிறார்களோ,
அந்த மாதிரியாக பஞ்சத்துவம் உபயாந்தி ச இவர்களும் பஞ்சத்துவத்தை அடைகிறார்கள். பஞ்சத்துவம்னா என்ன அர்த்தம்? அந்தந்த பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் எல்லாம் அதுவும் அஞ்சு பூத்தங்களோடையும் சேர்ந்துடுறது. இவாளுடைய சரீரத்தில் இருக்க பிருத்திவி தத்துவம் அப் தத்துவம் வாயு தத்துவம் ஜல தத்துவம் எல்லா தத்துவங்களும் அதோட சேர்ந்துடுறதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அழிந்து விடுகிறார்கள்னு அர்த்தம். அத்த அதே பிரகரணத்திலே விஷ்ணு தர்மோத்தர புராணத்தில் நாராயணே பிரளியந்தே இது ஸ்ருத்தியாதி பிரசித்தோ பிரசித்தேர்த்தே தாத்பரியம். இதில் என்னடா தாத்பரியம்னா, இந்த விஷ்ணு தர்மோத்தர புராணத்துக்கு நாராயணே பிரளியந்தே அப்படின்னு சொல்கிற ஸ்ருதி சொல்கிறவா அதுக்கு அதில் தான் இது இதுக்கு தாத்பரியம். அதனால் அதனுடைய உபபிரமணம் இதுன்னு தாத்பரியம். என்ன வேதத்தினுடைய அர்த்தத்தை தானே இத்திஹாசமோ புராணமோ உபபிரமணம் பண்ணுறது. அதுவும் நாம்ளும் என்ன பண்ணணும், இத்திஹாச புராணங்களையும் வேதத்தையும் டேலி பண்ணி பார்த்துட்டே போகணும், சரியாக பொருந்துறதா என்ன, ரெண்டும் வெவ்வேறு கத்தியில் போல தானே அப்படின்னு பார்த்துன்னு போகணும். இந்த டேலி பண்ணுற சிஸ்டம் நிறைய சித்தாந்தங்களில் கிடையாது, நிறைய மதமதாந்திரங்களில் கிடையாது. நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி என்ன பேரலலாக ரெண்டு பிரமாணம் கொடுத்துட்டா, அந்த ரெண்டு பிரமாணமும் டேலி ஆறதான்னு பார்க்கவும் சொல்லிட்டா. பாருங்க என்ன, ஒன் கோட் கொடுத்தா போகாதுன்னு டபுள் கோட் கொடுக்குற மாதிரியாக என்ன, ட்வைஸ் டெஸ்டட் இஸ் வெல் டெஸ்டட் அப்படின்னா, நல்லா டெஸ்ட் பண்ணணும்னா ரெண்டு தடவை டெஸ்ட் பண்ணணும். அது ஒரு தடவை மார்க் போட்டு பார்த்துட்டு டோட்டல் இன்னொரு தடவை செக் பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரியாக என்ன திர்பத்தம் சுபத்தம் பவத்தின்னு ஒரு ப்ராவர்ப் சம்ஸ்கிருத்திலேயே இருக்குது. அடையணும் ஒன்றும் புதுசாக சொல்லலை. ரெண்டு தடவை கட்டினாக்கா அது நல்லா கட்டினதுன்னு அர்த்தம் அப்படின்னு. அதான் மூணு தடவை கட்டினா இன்னும் விசேஷமாக கட்டுறதுன்னு சொல்கிறா பாருங்க. அந்த மாதிரி திர்பத்தம் சுபத்தம் பவதி அப்படின்னு ஒரு ப்ராவர்ப் இருக்கு. அந்த மாதிரி ரெண்டு இதையும் டேலி பண்ணி பார்த்துக்கோன்ற பாருங்க. அந்த மாதிரி நாராயணே பிரளியந்தேன்னு சொன்ன ஸ்ருதிக்கு இந்த விஷ்ணு தர்மோத்தர புராணத்தில் சொன்ன இந்த விஷயந்தான் தத்துவம் அப்படின்னு அர்த்தம். அங்கே தான் தாத்பரியம். யத்வா இன்னொரு அர்த்தம் சாதிக்கிறேன். மகா பிரளயானந்தரம் மகதாதிஷு உபசிருஷ்டேஷு ஸ்ரக்ஷபான ஹரவினிஞ்சாதீன் பகவதா ஸ்வவிக்ரஹ விசேஷே அந்தர்நிதாய ரக்ஷிதாஹ ததஸ்தேஷாம் சிருஷ்டிரத்ர உச்சியதே. அதே மாதிரி மகாப்பிரளயத்துக்கு அப்புறம் மகதாதிகளில் மகதாதிஷு உபசிருஷ்டேஷு மகதாதிகளுடைய சிருஷ்டியெல்லாம் ஆன பிறகு ஸ்ரக்ஷ்யமான மகத்தத்துவம் மகத் அகங்காரம் பஞ்ச தன்மாத்திரம் இதெல்லாம் சிருஷ்டிச்சுட்டு பஞ்சபூதங்கள் இதெல்லாம் சிருஷ்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரம்மாவை சிருஷ்டிச்சுட்டு அதுக்கப்புறம் சிவனை சிருஷ்டிச்சுட்டு இது வழியாக பகவான் என்ன பண்ணுறாருன்னா கிரமேண சிருஷ்டிக்கிறார். ஸோ விக்கிரக விசேஷம் அது பரியந்தம் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய விக்கிரகத்தை தன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்திலேயே உள்ளே வச்சுட்டு ரட்சிக்கிறார். ரட்சித்வா ததஸ்தேஷாம் சிருஷ்டி ருச்சது. அதற்கு பிறகு அவர்களுடைய சிருஷ்டியையாவது இந்த இடத்துல சொல்கிறதுன்னு சொல்லணும். முதல்ல பிரளயத்தை இவாளுடைய பிரளயத்தை சொல்கிறதுன்னு, இப்போ பிரளயத்துக்கு அப்புறம் சிருஷ்டியை சொல்கிறதுன்னு. சிருஷ்டே புருஷார்த்த சேஷத்தையா தர்மாதி புருஷார்த்தச்ச ஸ்திதிகால பாவித்வாத்து தத்பிராதான்ய விவக்ஷையா கிரமமுல்லங்கியாக கோ ரக்ஷதி. இப்போ என்ன பண்ணிட்டார்னா, முதல்ல இவர் ஸ்லோகத்தில் என்ன பண்ணார், கஸ்யோதரே ஹரவிஞ்சு முக பிரபஞ்சா கோ ரக்ஷத்தின்னு அப்புறம் ரக்ஷதி சொல்கிறார். அப்போ முதல்ல பிரளயத்தை வச்சு விட்டாக்க பிரளயத்துக்கு அப்புறம் மறுபடியும் சிருஷ்டி தானே, அதனால் ரக்ஷத்தின்னு சொல்கிறதுக்கு முன்னே அதுக்கு முன்னே சிருஷ்டியை மனசில் வச்சுக்கணும். ஹரவிரிஞ்சு முகா பிரபஞ்சா கஸ்யோதரே யாருடைய உதரத்தில் அப்படின்னா பிரளயத்தையும் சொல்லலாம், யாருடைய உதரத்துலேருந்து வெளியில் வந்தது அப்படின்னா சிருஷ்டியையும் சொல்லலாம். அப்படி ரெண்டுத்தையும் நிர்வாகம் பண்ணிக்கலாம். அப்போ தான் என்ன ஆகும்னா அப்புறம் கோ ரக்ஷத்தின்னு சொன்ன ரக்ஷணமானது சித்திக்கும்ன்றதுக்காக அப்படி கோ ரக்ஷதி. அந்த கிரமம் உள்ளங்கி ஆஹா வாஸ்தவமாக சொல்லணும்னா பிரளயத்தை சொல்லி சிருஷ்டியை சொல்லி அப்புறம் ரக்ஷணத்தை சொல்லணும். இல்லைன்னா இப்போ வந்து என்ன பண்ணிட்டார், எங்கே கஸ்ய உதரேன்னு ஸ்திதியை சொல்லிட்டார். ஸ்திதி காலத்துக்கு அப்புறம் தானே அதுக்கு ரக்ஷணமாகும். அதனால் ஸ்திதி கால பாவித்வா தத் பிராதான்ய விவக்ஷையா கிரமம் உள்ளங்கி ஆஹா கோ ரக்ஷதீபம் அப்படின்ட்டு இப்போ ரக்ஷணம் யார் பண்ணுறான்னு கேட்குறேன். உக்தமிதம் வைஷ்ணவே புராணே யார் ரக்ஷணம் பண்ணுறாருன்னு சொல்கிறது விஷ்ணு புராணமே. யார் இந்த லோகத்தை ரக்ஷணம் பண்ணுறான்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கான பதில் புராணங்களை என்ன சொல்கின்றன அப்படின்னு பார்த்தா, நகி பாலன சாமர்த்தியமிருத்தே சர்வேஸ்வரம் ஹரிம் ஸ்திதௌ ஸ்திதம் மகாப்ராஜ்ஞ பவத்யன்யஸ்ய கஸ்யசித் சிரத்தேவ ஜகத் சிருஷ்டௌ ஸ்திதௌ பாதி சனாதனஹம் ஹந்தி சைவாந்தகத்வே ச ரஜசத்வாதி சம்ஸ்ரயஹ இதி. நகி பாலன சாமர்த்தியம், பாலன சாமர்த்தியமானது வேறு யாரிடத்தையும் யாரிடத்திலும் இல்லை.
வித்தவுட் சர்வேஸ்வர ஹரி அப்படின்னு ரித்தே விஸ்வேஸ்வரம் சர்வேஸ்வரம் ஹரிம் ரித்தேன்னா வித்தவுட்னு அர்த்தம் வினா சர்வேஸ்வரம் ஹரிம் சர்வேஸ்வரனான ஹரியை விட்டுவிட்டு வேறு யாரிடமும் பாலன சாமர்த்தியமானது இல்லை என்று அர்த்தம் ஸ்திதௌ ஸ்திதம் மகாப்ராஜ்ய பவத் அந்நிய கஷ்டத் அதே மாதிரி ஸ்திதி சாமர்த்தியமும் வேறு யாரிடத்துலையும் இல்லை சிருஜத்யேஷ ஜெகத் சிருஷ்டௌ ஸ்திதௌ பாதி சனாத்தனஹா இந்த சிருஜத்யேஷ ஏஷையேவ சனாத்தனஹா சிருஜதி ஜெகத் சிருஷ்டி சமயத்தில் சிருஷ்டி பண்ணுறார் ஸ்திதௌ பாதி ஸ்தித அது இருக்கிற சமயத்தில் காப்பாற்றுறார் இந்த சனாத்தனனான பரமாத்மா ஹந்தி செய்வ அந்தகத்வேச்ச ரஜசத்வாதி சம்ஸ்ரயா அந்தி செய்வ கடைசி சமயத்தில் அதை ஹனனமும் பண்ணுறார் நாசமும் பண்ணுறார் அப்போ என்ன பண்ணுறார்னா ரஜசத்வாதி சம்ஸ்ரயா ரஜஸ் என்ன ரஜோகுணங்கள்ன சத்துவகுணங்கள் இதிலெல்லாம் தானே அமர்ந்து என்ன பண்ணுறார் ரஜோகுணம் சம தமோகுணம் சத்துவகுணம் இதெல்லாம் சமமான அவஸ்தையை கொண்டு வர எல்லாம் கரெக்டாக 33.33 அந்த ஸ்டேஜ் வரும்போது அது பிரளயமாயிடும் அதில் சின்ன வைஷம்யத்தை கிரியேட் பண்ண சிருஷ்டி ஆகிடும் அப்படியாக ரஜசத்வாதி சம்ஸ்ரயா ஆதி சப்தத்தினால தமசம் எடுத்துக்கணும் ரஜசத்வாதி சம்ஸ்ரயா மகத்து எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அதிலெல்லாம் அவர் வந்து மறுபடியும் சிருஷ்டியையும் ஸ்திதியையும் மாற்றி மாற்றி பண்ணிட்டுருக்கார் உத்தர ஸ்ரீ ராமாயணேச்ச பிரம்மணா உக்தம் உத்தர ராமாயணத்தில் பிரம்மா பேசச்ச சொல்கிறார் தத்தஸ்துவமபி துர்தரிஷா தஸ்மாத் பாவாத் சனாத்தனாத் ரக்ஷார்த்தம் சர்வபூதானாம் விஷ்ணுத்வம் உபஜக்மிவான் இதி தத்தஸ்துவமபி துர்தரிஷா ராபரை பார்த்து சொல்கிற வச்சனம் தத்தஸ்துவமபி துர்தரிஷஸ்தஸ்மாத் பாவாத் சனாத்தனாத் அந்த சனாத்தனான பெருமாளிடத்திலிருந்து சர்வபூதானாம் ரக்ஷார்த்தம் எல்லா பூதங்களுடைய ரக்ஷணத்துக்காக விஷ்ணுத்வம் உபஜக்மிவான் இந்த விஷ்ணுவாக நீயே இங்கே ராமரையே விஷ்ணுவாக பிறந்திருக்கிறாய்னு சொல்கிறார் சோஹம் சந்நியஸ்தபாரோஹி துவாம் உபாசே ஜெகத்பதிம் சந்நியஸ்தபாரஹா உன்மேல எல்லா பாரத்தையும் வச்சுட்டு துவாம் உபாசே ஜெகத்பதிம் ரக்ஷாம் விதத்ஸ்வ பூதேஷு பப தேஜஸ்கரோ பவான் இதி என்னுடைய ரக்ஷைய பண்ணு என்ன பூதேஷு மம தேஜஸ்கரோ பவான் இதி எல்லா பூதங்கள்லேயும் தேஜஸை உண்டு பண்ணுபவனாக நீயே இரு என்று சொல்கிறார் பிரம்மா பிரார்த்திக்கிறார் பிரம்மணா உக்தம் ஏவம் ந சம்பதாம் சமாஹாரே விபதாம் மினிவர்த்தனே சமர்த்தோ திருஷ்யத்தே கஷ்டித்தம் வினா புருஷோத்தமம் அந்த பெருமாளை தவிர வேற யாருக்கும் ந சம்பதாம் சமாஹாரே விபதாம் மினிவர்த்தனே சமர்த்தா திருஷ்யத்தே தர் இஸ் நோ ஒன் கேப்பபிள் வி ஆர் நாட் ஏபிள் டு சி எனி ஒன் வர்த்தி அப்படின்னு சாதிக்கிறார் என்னென்னாக்க எதில் என்னக்க சம்பதாம் சமாஹாரே எல்லாருக்கும் நல்ல சமிருத்தியை கொடுக்கறதுலையும் அதே மாதிரி விபதாம் மினிவர்த்தனை கஷ்டங்களை போக்கடிக்கிறதுலையும் அந்த விஷ்ணுவை தவிர வேற யாரிடத்துலையும் சாமர்த்தியம் இருக்கிறதா நான் நினைக்கலைன்னு சாதிக்கிறார் அதே பிரம்மா ந சம்பதாம் சமாஹாரே விபதாம் வினிவர்த்தனே சமர்த்தோ திருஷ்யத்தே கஷ்டித் தம் வினா புருஷோத்தமம் இத்தியாதீனி சத்ரஷ்டவ்யானி அதனால் ரக்ஷணம் அவர்தான் பண்ணுறார்ன்றது திண்ணம் அச பகுஸ்யாம் பிரஜாயேத்யுக்த கிரமேண ஜனி ஹேத்துத்வமாக சிருஷ்டி ஹேத்துத்வமும் அவருக்கு தான் அப்படின்னு சாதிக்கிறதுக்காக அஜனிஷ்டச்ச கஸ்யநாபேஹே என்று சாதிக்கிறார் ஸ்ரூயத்தேஹி மகோபனிஷதி மகோபனிஷத்தில் சொல்கிறது சர்வசிய ஆயத்தனம் ஹரிம் இத்தி ஆரம்பிய எல்லாவற்றிற்கும் இருப்பிடமானவர் ஹரிதான் என்று ஆரம்பித்து என்னாபி பத்மாதபவன் மகாத்மா பிரஜாபதிர் விஸ்வசிருட் விஸ்வரூபா தமேவம் விதித்வா திமிருத்யுமே தினான்ய பந்தா வித்யதே யனாய இதி அடேன் என் நாபி பத்மாத்து அபவத்து மகாத்மா எந்த ஒரு பெருமாளுடைய நாபி பத்மத்திலிருந்து மகாத்மாவான பிரஜாபதியின் விஸ்வசிருட்டு என்று சொல்லக்கூடியவர் விஸ்வரூபரானவர் உண்டானாரோ தமேவ விதித்வா திமிருத்யுமேதி அவரை இப்படி தெரிந்து கொண்டு அவர்தான் பிரம்மாவுக்கு உற்பத்தி ஸ்தானம் என்று தெரிந்து கொண்டு மிருத்யுவிலிருந்து ஒருவன் வெளியேறுகிறான் மறுபடியும் மறுபடியும் பிறக்க மாட்டான் மிருத்யுமேதி மிருத்யும் அத்தியேதி நான்ய பந்தா வித்தியத்தை வேறொரு வழியே கிடையாது அவனை அடைவதற்கு என்று அந்த வச்சனமானது சொல்கிறது அசர்வ வேதத்திலையும் சொல்கிறது எங்கடான் இது மகோபனிஷத்தை சொன்னார் அசர்வ வேதம் என்ன சொல்கிறதுனா பிரம்ம அசர்வ வேதத்தினுடைய உபனிஷத் அதனால் ஆசர்வன உபனிஷத்து அப்படின்னு சாதிக்கிறேன் பிரம்மவா இதம் அக்ர ஆசீத் இத்யுபக்ரம்ய பிரம்மவை பிரம்மாணம் புஷ்கரே சிஜதி புஷ்கரே அதாவது அந்த தாமரையில் பிரம்மாவை சிருஷ்டித்தார் பிரம்ம அந்த பரமாத்மாவான பிரம்மன்னு சொன்னது
அந்த ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மாணம்னு சொன்னதானது சதுர்முக பிரம்மாவை சிருஷ்டிச்சார். எங்கே சிருஷ்டிச்சார்னா கமலத்தில் சிருஷ்டித்தார். பிரம்மவா இதம் அக்ரே ஆசீத், அவர் தான் முதல்ல இருந்தவர். ஏவன் அஜஸ்ய நாபாவத்யேகம் அர்ப்பித்தம் யஸ்மின் நிதம் விஸ்வம் புவனம் அதிஸ்ரிதம் விஸ்வகர்மா ஹியஜ நிஷ்ட தேவஹா. இதுக்கெல்லாம் மந்திரத்துக்கெல்லாம் சுரம் உண்டு, அடி எனக்கு தெரியாததுனால அப்படியே நீள வாசிக்கிறேன். அஜஸ்ய நாபாவத்யேகம் அர்ப்பித்தம், அஜஸ்ய பிரம்மண அஜஸ்ய பரமாத்மனஹா நாபவ், நாபியில அத்யேகம் அதன் மேல்னு அர்த்தம், அதிநாபவ்னு அர்த்தம், அப்படி மாற்றிக்கணும். அதிநாபவ் ஏகமர்ப்பித்தம், ஒரு புஷ்பமானது உண்டாச்சு. யஸ்மின் நிதம் விஸ்வம் புவனம் அதிஸ்ரிதம் விஸ்வகர்மா ஹியஜ நிஷ்ட தேவஹா. அந்த பிரஜாபதி என்று சொல்லக்கூடிய விஸ்வத்தையே செய்யப்போகிறவரான அந்த விஸ்வகர்மாவானவர் உண்டானார். விஸ்வகர்மான்னு இந்த இடத்துல சொல்கிறது சதுர்முக பிரம்மா. ச பிரஜாபதி ரேக புஷ்கர பர்ணே சமபவத்து, ச பிரஜாபதி ரேக புஷ்கர பர்ணே சமபவத்து, நம்ம தைத்திரிய உபநிஷத்தை சொல்கிறோம். அந்த கமலத்தில் அவர் பிரஜாபதியானவர் ஒரே ஒருவர் உண்டானார். பகவன் நாபேரேவ பிரஜாபதி பிரஜாபதி சம்பவா அபிப்ரேதா. இதுலேருந்து என்னென்ன, பெருமாள் எங்கேருந்து அவதரிச்சார்னா பிரஜாபதி வந்து எங்கேருந்து அவதரிச்சார்னா பகவன் நாபிலேருந்து அவதரிச்சார் அப்படின்னு அப்படியே க்ஷமிக்கணும். ஏதோ ஞாபகம் என்ன அப்படியே என்ன நினச்சிட்டு இப்போ ஒரு ஸ்லோகம் சொல்லணும் இந்த இடத்துல, அது ஸ்ரீரங்கத்தில் இருந்தால் அந்த ஸ்லோகம் சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு அதை நினச்சேன். அதை நினச்ச உடனே கொஞ்சம் அப்படி ஸ்காலித்யம் இருக்கு. ஆதி ஆதித்யாதிஷ்வபி பகவன் நாபேரேவ சமபவத் இத்தியாதிஷ்வபி சமபவத் இத்தியாதிஷ்வபி பகவன் நாபேரேவ பிரஜாபதி சம்பவா. பகவன் நாபிலேந்தான் பிரஜாபதியினுடைய உற்பத்தியானது அபிப்ரேதம் இத்தியாதி ஸ்தலங்களில். என்னடாண்ணா உபபிரம்மணம் இதம் சே ரங்காஸ்தீர், அந்த ஸ்லோகத்தை ஒண்டி சொல்லிடுறேன், மனசில் வந்துட்டு சொல்லாத இருக்கக்கூடாதே. ரங்காஸ்தீர்ண புஜங்க புங்க வபு பரியங்கவரியம் கதௌ சர்கஸ்தித்யவசான கேளி ரசிகௌ தௌ தம்பதீன பதீம் நாபீ பங்கஜ சாயினா ஸ்ருதி சுகைஹி அன்யோன்யபத்த ஸ்பிருஹௌ டிம்பஸ்யாம்புஜ சம்பவஸ்ய வசனைரோம் தத் சதித்யாதிபிஹி. அதாவது ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் அந்த விரிச்சு படுத்துட்டு இருக்காரு, அந்த தலையணையை விரிச்சு படுத்துட்டு இருக்காரு. ஆஸ்தீர்ண புஜங்க பொங்க என்ன பாயை விரிச்சு படுத்துட்டு இருக்க மாதிரி அந்த பாம்பை விரிச்சு படுத்துட்டு இருக்காராம். என்ன நம்ம சாதாரணமாக பாயை விரிச்சு படுக்கிறத பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இந்த பெருமாள் என்ன பண்ண அப்படியாக சயனிச்சுட்டு இருக்கிற அந்த பெருமாளை ரங்காஸ்தீர்ண புஜங்க புங்கவ வப்பு பரியங்க வரியம் கதவு, அப்படிப்பட்ட அழகான படுக்கையில் படுத்துட்டு இருக்கிறவர் அவர் படுத்துட்டு இருக்கார். யாரோட நான் தாயாரோட பரியங்க வரியம் கதவு ரெண்டு பேரும் சர்க்கஸ்தித்தி அவசான கேலி ரசிக்கவு சிருஷ்டி ஸ்தித்தி பிரளயங்களை ரசிச்சுட்டு இருக்கிறவர் அவர்கள் இருவரும் சர்க்கஸ்தித்தி அவசான கேலி ரசிக்கவு தௌ தம்பதி நப்பதி. அந்த தம்பதிகள் இருக்காளே அவள் தான் எங்களுக்கு பதி, எங்களை ரட்சிக்கிற வாழ்னு சாதிக்கிற தௌ தம்பதி நப்பதி. நான் என்ன என்னடா பண்ணுறாருனா ரெண்டு பேரும் என்ன சந்தோஷமாக இருக்கா, என்னடா சந்தோஷத்துக்கு காரணம்னா அந்த நாபி பங்கஜ ஷாயினஹா நாபி கமலம் இருக்கே அதில் படுத்துட்டு இருக்கிற பிரம்மா இருக்காரே அவர் என்ன பண்ணுறார், குழந்தையான பிரம்மா ஓம் தத்சத்துன்னு மந்திரங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காராம். சின்ன குழந்தையாக இருந்துட்டு காலையும் கையும் உதச்சுண்டு என்ன நாபி பங்கஜ ஷாயினஹா ஸ்ருதி சுகைஹி காதுக்கு இனிமையான ஸ்ருதினா ஸ்ரோத்திரம் இல்லையா, ஸ்ருதி சுகைஹி அந்யோன்ய அதில் அந்த குழந்தையினுடைய சவுண்டை கேட்டு தான் அம்மா அப்பாக்களுக்குள்ளே இன்னும் ஆசை அதிகமாகும். ஆஹா என்ன நம்ம குழந்தை என்ன அழகாக பேசுறது பார்த்தீங்களா, உங்களை மாதிரியே இருக்குது பார்த்தியா, உங்களை மாதிரியே பே உன்ன மாதிரியே பாட்டு பாடுறது பார்த்தியா அப்படின்னு சொல்லுவா பாருங்க ஒருத்தர ஒருத்தர். அது மாதிரி ராகமாக இதை சொல்லிகிட்டு இருக்க ஓம் தத் சத்து எல்லாம் சொல்லிகிட்டு இருக்க நாபி பங்கஜ ஷாயினஹா ஸ்ருதி சுகைஹி அந்யோன்ய பத்த ஸ்பிருஹவ் டிம்பஸ்ய குழந்தையான அம்புஜ சம்பவசிய அந்த கமலத்திலிருந்து உண்டானவரான வச்சனைஹி வச்சனங்களால் ஓம் தத் சத்து இத்தியாதிபிஹி பத்த ஸ்பிருஹவ் தௌ தம்பதி நப்பதி. அந்த தம்பதிகள் தான் என்னுடைய பத்தின்னு சாதிக்கிறார். இதுதான் சாரம், இந்த ஸ்லோகத்தினுடைய சாரமாக கூட அமைஞ்சிருக்கு. என்ன சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாத்தையும் ரசிக்கிறவர் மற்ற எல்லாரையும் ரட்சிக்கிறவாள் எல்லா அர்த்தமும் வந்துடுத்து பாருங்கோ. இதுவும் ஒரு உபபிரம்மணமானதுனால இதையும் சேர்த்து சொல்லிட்டேன். இந்த உபபிரம்மண சித்தம் செ ஏத்தது எல்லா உபபிரம்மணங்களாலையும் இதுதான் தெரியறது அப்படின்றதாக அடுத்த விஷயம் சாதிக்க போகிறார். அதுலேருந்து ஆரம்பித்து அடுத்த செகண்ட் பார்ட்டில் சொல்லலாம். இதுவரையில் அப்படின் ஒரு 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 பக்கம் உபன்யாசம் ஆயிருக்கு, ஒரு பக்கம் வியாக்கியானம் ஆயிருக்கு, க்ஷமிக்கணும் நடுவில் கொஞ்சம் வளர்த்திட்டேன் போல் தெரியறது.
கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. தாசன்.